வேலூர் மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மேயருக்கும் திமுக மண்டலக்குழு தலைவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மேயர் சுஜாதா, துணை மேயர் சுனில், ஆணையர் ஜானகி தலைமையில் நடைபெற்றது. அப்போது ஒன்றாவது மண்டலக்குழு தலைவர் பேசிய போது தனது மண்டலத்தில் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மின் விளக்குகள் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய மேயர் சுஜாதா, ஒரு ஆளும் கட்சி உறுப்பினரே எதிர்க்கட்சி போல எப்போதும் திமுக அரசை குறை கூறி பேசி வருவது அரசை அவமானப்படுத்துவது போல ஆகும் என்று தெரிவித்தார். பின்னர் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் ஒன்பதாவது வார்டு அதிமுக உறுப்பினர் ரமேஷ் பேசிய போது தனது வார்டில் 2 கோடி ரூபாய் வரை வரி வசூல் செய்யப்படுவதாகவும் ஆனால் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்று குற்றம் சாட்டினார். அப்போது இரு கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சபையில் அமளி ஏற்பட்டது. தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் பேச முயற்சித்த போது அவரிடமிருந்து மைக்கை பிடுங்க திமுக உறுப்பினர்கள் முயற்சி செய்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் தொடர்ந்து வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளுவுக்கு பிறகு 7 அதிமுக கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். ஒரு அறிஞர் நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. சொல்லி புரியும் கிடையாது.